வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே, இந்த 2022 வரக்கூடிய மார்கழி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறோம். 2023 வருஷமும் கலந்த பலன்கள் தான் இந்த பதிவில் வந்து உங்களுக்கு வரும். ரிஷபராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு சனி பகவான் பாகிஸ்தானத்தில் இருக்காரு. ஆனால் சனி பகவான் பாகிஸ்தானத்தில் இருந்தாலும் நீங்கள் நினச்ச சில விஷயங்களில் நன்மைகளை வந்து உங்களுக்கு அவர் செஞ்சு கொடுப்பார். ஆனால் மிக முக்கியமான இடத்துல மட்டும் நமக்கு நன்மைகளை வந்து அவர் செய்கிறதுக்கு வந்து தயங்கிட்டு தான் இருக்கார். அதாவது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமே தொழில் வேலை, அதுதான் ரொம்ப முக்கியமே. அதை வந்து சரிவர வந்து சனி பகவானால் கொடுக்க முடியலை. ஏன்னா அவர் இருக்கிறது வந்து 9வது இடத்துல தான் இருக்கார். அதனால் வேலை வந்து சிலருக்கெல்லாம் இல்லை. சிலரெல்லாம் வேலை பார்க்குறாங்க, 3 மாதம் 6 மாதம் எங்கேயாவது வேலை பார்க்குறாங்க, மறுபடியும் வேலை போயிடுது, மறுபடியும் இன்னொரு இடத்துல வேலை தேடுறாங்க, அந்த மாதிரி வந்துடுது. சிலருக்கு வேலையே சரியாக கிடைக்கிறதில்ல, வேலை கிடைக்காமல் சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வருது. சிலருக்கு வேலை கிடைச்சாலும் நல்ல சம்பளமோ நல்ல ஒரு கம்பெனியோ கிடைக்கிறது இல்லை. ஏதோ பேருக்கு ஒரு வேலை கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் சிலருக்கு வந்து வந்துகிட்டு இருக்கு. சிலரெல்லாம் வேலை பார்க்குறீங்க, வேலை பார்க்குறதுல நிம்மதி இல்லை. ஸோ அந்த வேலை இடத்த விட்டு நம்ம விலகணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தோட எல்லாம் சிலர் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கீங்க. அந்த மாதிரியான பலனை வந்து உங்களுக்கு சனிதை வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காருங்க. இந்த நிலைமை மாறுமா மாறாதா அப்படின்னா மாறும், கண்டிப்பாக மாறாமல் வந்து போகாது. எப்போ மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2023 வந்து இப்போது ஆரம்பத்திலேயே சனி பெயர்ச்சி வந்து வரப்போகுதுங்க. அந்த சனி பெயர்ச்சி வந்தாலே கிட்டத்தட்ட நமக்கு அந்த வேலை விஷயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் பூராமே விலகிடும். அந்த வேலை விஷயத்தில் நமக்கு பிரச்சனைகள் விலகினாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வருமானம் வரும். வருமானம் வர்றதுனால குடும்பம் வந்து செல்வ செழிப்பாக வந்து இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் நிறைய இருக்குங்க. இப்போ தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட தொழில் செய்கிறவங்களுக்கும் அப்படி தான். நிறையா பேர்த்துக்கு வந்து தொழிலை வந்து கரெக்டாக செய்யவே முடியலை. ஒன்று பணம் இல்லை, தொழிலில் முதலீடு போட்டு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சிலருக்கு வேலையாள்கள் சரியாக கிடைக்கிறதில்ல, சிலருக்கு வேலையாள்கள் கிடைச்சிருந்தும் சம்பளம் கொடுத்து திறமையாக வந்து தொழிலை நடத்த முடியலை, சிலருக்கு வந்து கஸ்டமர் வந்து கரெக்டாக வர்றதில்ல. இப்படி ஏதோ ஒரு வகையில் அந்த சுய தொழில் வந்து பாதிப்படையணுங்கிற விஷயத்தையும் சனிதான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சீக்கிரமே அவர் பேச்சியாக போகிறதுனால உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற சிரமங்கள் சிக்கல்கள் எல்லாமே விலகிடும், நஷ்டங்கள் எல்லாமே விலகிடும், கவலைகளும் கஷ்டங்களும் கூட விலகும். அதனால் படிப்படியாக தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பத்தை இன்னும் ஓரிரு மாதங்கள்லேயே நீங்கள் அடையலாம் அப்படிங்கிறது தாங்க பலனாக வந்து இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு குரு பகவானை பொறுத்தளவுக்கு ஒரு முக்கியமான இடத்துல தான் அவர் இருக்கார். 11வது ராசியிலிருந்து அவர் நன்மையை கொடுக்கணுங்கிறது விதி. அதனால் பொருளாதார சீர்திருத்தங்களை வந்து கொடுப்பாருங்க. பொருளாதாரத்தில் ஏதாவது ஒரு வகையில் முன்னேற்றங்களை கொடுத்து உங்களுக்கு மகிழ்ச்சியோடு சேர்த்து வைப்பாருங்க. குரு பகவானை பொறுத்தளவுக்கு கடந்த காலத்தில் சில ரிஷபராசிக்காரவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையில் வந்து மன விரக்தி அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு. அதாவது திருமண வாழ்க்கை வந்து ஒரு சிலருக்கு வந்து நல்லா போகலை. அது ஏன் நல்லா போகலைன்னா தவறான பழக்க வழக்கங்கள் வந்து வந்துருச்சு. அதாவது நீங்கள் ரிஷபராசியாக இருக்கனால உங்களுக்கு ஏதாவதும் தவறான பழக்க வழக்கங்கள் வந்து உருவாகலாம். நீங்கள் ஒரு ஆணாக இருந்தால் வேறு ஏதாவது பெண்களோட வந்து பேசி பழகிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இருக்கும். அல்லது பெண்ணாக இருந்தால் வேறு ஆண்களோட பழக்கம் ஏற்படுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து ஏற்கனவே வந்து உங்களுடைய ராசிக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. உங்களுக்கே வரலைனாலும் உங்கள் வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான சந்தர்ப்பம் வந்து ஜாதகத்துப்படி இருக்கதாங்க செய்யுது. இதனாலேயே சில கணவன் மனைவிக்குள்ளே வந்து கருத்து வேறுபாடுகள், அந்த மனக்கசப்பு இதெல்லாம் வந்து ஏற்பட்டுருது. அதனால் ஒற்றுமை அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் கணவன் மனைவி பிரிஞ்சிட்டாங்க, பிரிகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்துருச்சு, டிவோர்ஸ் கூட ஆயிடுச்சு. அப்போ அவங்களுக்கெல்லாம் மீண்டும் 2வது தாரம் திருமணம் செய்யணும் அப்படின்னு நினச்சா தாராளமாக திருமணம் செய்யலாம். அதுக்கான பாக்கியங்கள் வந்து இந்த மாதத்துலேயும் சரி, இன்னும் 2-3 மாதங்கள் வரைக்கும் உங்களுக்கு இருக்குங்க. அதனால் வரன் தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. சீக்கிரமே வரன்கள் அமைஞ்சு திருமணம் முடிஞ்சு மகிழ்ச்சியும் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பம் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து இருக்கதாங்க செய்யுது. குழந்தைகள்னால நன்மை ஏற்படணும்னு இருக்கும், பெற்ற பிள்ளைகள்னால நன்மை ஏற்படும், ஆதாயம் ஏற்படுங்க. அதே மாதிரி கோயில் குளம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் ஏதாவது நடந்துக்கிட்டு இருந்தால் அந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குங்க. உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களோட ஏற்கனவே மனக்கசப்பு வந்து உங்களுக்கு இருந்தால் கூட இப்போ மனக்கசப்பு எல்லாமே விலகிடும். அவங்களோட பகை இருந்தால் கூட அந்த பகைகள் எல்லாமே விலகிடும். அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான போக்கு, ஒரு நெருக்கம் வந்து ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு இந்த மாதம் வந்து இருக்கத்தாங்க செய்யுது.
உங்களுடைய ராசிக்கு 12வது ராசியில தான் ராகு பகவான் இருக்காரு. ராகு 12ல இருந்து சிலருக்கு வந்து நன்மைகளை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நன்மைகளை கொடுப்பாரு, ஆனாலும் அயன சயன போகத்தை கொடுக்க மாட்டார். அயனம்னா அடிக்கடி தேவையில்லாமல் டிராவல் பண்ண வச்சுக்கிட்டே இருப்பார். சயனம் அப்படிங்கிறது வந்து தூங்க முடியாது ஒரு சிலர்னால, அதாவது தூங்குறதுக்கு லேட்டாக போய் தூங்குவாங்க, சீக்கிரமே எழுந்திரிச்சிருவாங்க. ஒரு சிலர்லாம் தூங்குறதுக்கு போயிடுவாங்க, ஆனால் தூக்கம் வராது, மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு எண்ணங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ராகு பகவான் செய்கிறதுக்கான சான்சஸ் வந்து உங்களுக்கு இருக்குங்க. ஒரு சிலருக்கு வந்து மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது, அது அல்சரு, கேஸ்ட்ரிக் பிரச்சனை, வயிற்றுவலி அந்த மாதிரி வரலாம். அல்லது ஒரு சிலருக்கு இந்த சுகர் சம்மந்தப்பட்டது, கிட்னி சம்மந்தப்பட்டது, அதனுடைய வகையில் கூட மருத்துவ செலவுகள் வந்து போகிறதுக்கான சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு இந்த மாதம் வந்து கொஞ்சம் இருக்கதாங்க செய்தி. உங்களுடைய ராசியில் தான் செவ்வாய் பகவான் இருக்கார். ராசி மேலே செவ்வாய் பகவான் இருந்தால் நிறைய டென்ஷன் வரும், நிறைய கோபம் வரும், பார்த்துக்கோங்க. எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுவோம், முதல்லலாம் அமைதியாக இருப்போம், இப்போ எல்லாம் எதுக்கு தான் கோபம் வருதுன்னு தெரியல, எதுக்கு தான் நம்ம வாட்டுக்கு கத்துவோம் பார்த்துக்கோங்க. யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டா அது தவறுன்னு பட்டுட்டா நமக்கு உடனே கோபம் வந்துடும். கோபம் வந்து அவங்கள வந்து நம்ம திட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை வந்து அந்த செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி தந்துக்கிட்டு இருக்காருங்க. அதே மாதிரி பங்காளி வழக்கு, பங்காளி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இது பற்றிய எண்ணங்கள் மனசில் இருந்து கோபப்படுத்திக்கிட்டே இருக்கும். சொத்துக்களை மீட்கணும்னு இருக்கும், பங்காளி வகைகளில் பிரச்சனைகளை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சிலருக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் யாரையாவது கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கூட இருக்கும். ஒரு சிலர் ஏதாவது ஒரு காரணத்துக்காக அந்த போலீஸ் ஸ்டேஷன் கூட போயிட்டு வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். அது நம்மளுடைய கேஸுக்காகவாக இருந்தாலும் சரிதான், பிறருடைய கேஸுக்காக கூட சிலரெல்லாம் அந்த மாதிரி போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு இருக்கதாங்க செய்தி. அடுத்து கேது பகவான் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு 6வது ராசியில் தான் இருக்கார். 6வது ராசியில் இருந்தால் ஒரு சிலருக்கு இந்த பல்லில் பிரச்சனை வருங்க, பல்லு வலி, பல் பூச்சம், பல்லை எடுக்கிறது, பல்லு கட்டுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். ஒரு சிலருக்கு பல்லில் பிரச்சனை வரலைன்னா கண்ணில் பிரச்சனை வரும், கண்ணாடி போடுற மாதிரி வர்றது, அல்லது கண்களில் கட்டிகள், புண்கள் அந்த மாதிரி ஏதாவது வந்து கொஞ்சம் தொந்தரவு ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பம் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்கதாங்க செய்து. அதோட கொஞ்சம் டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துடும் உங்கள் வீட்டில், என்னடா இப்படியெல்லாம் ஒரு விஷயம்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு கூட இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கு. கொஞ்சம் அமைதியும் பொறுமையும் நிதானத்தோடையும் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதம் மட்டும் இல்லை அடுத்த மாதமும் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பலன்கள் வந்து இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் தான் வந்து சுக்கிரன் இருக்கார். பொதுவாக அஷ்டமத்தில் வந்து சுக்கிரன் இருக்கும்போது வீடு கட்டுற வேலை வந்து தடங்கலாகும், தாமதமாகும், ஒரு மாதத்துக்கு அப்படி இருக்கும். ஒரு மாதம் கூட கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 15ஆம் தேதி வரைக்கும், மார்கழி மாதம் அது வரைக்கும் வீடு கட்டுறதுல தடங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் தடங்கள் இருக்காது, நீங்கள் தாராளமாக கட்டிக்கலாம். ஒரு சிலர் வந்து வீடு விட்டு வீடு மாறுறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இருக்குங்க. தயவு செய்து வீட்டு ஏற்கனவே வீடு கட்டியிருந்தால் அந்த மார்கழி 15 வரைக்கும் மட்டும் குடி போகாதீங்க. மார்கழி 15 அப்புறமா கிட்டத்தட்ட தை மாதம் அந்த மாதிரி நீங்கள் குடி போய்க்கிங்க, உங்களுக்கு சிறப்பாக வந்து இருக்குங்க. 2வது அதிபதி 8ல் இருக்குது. 2வது அதிபதி 8ல் இருக்கிற போது ஒரு சிலருக்கு பணம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வரலாம். பணம் வந்து யாருக்காவது வாங்கி கொடுத்துருக்கலாம், ஏன் வாங்கி கொடுத்தோம், எதுக்கு வாங்கி கொடுத்த அப்படின்னு சொல்லி வந்து சிலர் வந்து நம்மகிட்ட சண்டை போடுறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது, அல்லது நம்மகிட்ட வந்து கோபப்படுறதுக்கான சந்தர்ப்பமும் இந்த மாதத்தில் வந்து சிலருக்கு வந்து இருக்கதாங்க செய்து. ஒரு சிலருக்கு சுளுக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து நரம்பு பிடிப்பு அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த சுளுக்கு நரம்பு பிடிப்புன்னு சொல்கிறது அந்த மாதிரி வரலாம். அல்லது ஒரு சிலருக்கு சுகர் இருந்துச்சுன்னா சுகர் கூடி குறைஞ்சிக்கிட்டே இருக்கலாம். ஒரு சிலருக்கு தலைவலி, வயிற்றுவலி, கல்லடப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில நோய் நொடியும் வந்து நீங்கிறதுக்கான சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு இருக்கதாங்க செய்து. 4வது அதிபதி வேற 8வது இடத்துல இருக்காரு. உங்களுடைய தாயார்கிட்ட வந்து பகைமை ஏற்படலாம், அல்லது தாய் வழி உறவுகிட்ட வந்து பகைமை ஏற்படலாம், அல்லது அவங்க கூட நெருக்கமாக ஒரு வேளை நம்ம இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போய் மறுபடியும் சரியாகிறதுக்கான சந்தர்ப்பம் வந்து இருக்குங்க. ஆக ரிஷபராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு இந்த மார்கழி மாதத்தில் பல நற்பலன்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.